கேவலமாக நடந்துக்கூடிய பல லாயர்ஸ்க்கு வந்து இது ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கு. அருமை உள்ளங்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். நிறையா வீடியோஸில் நான் வந்து பயோகிராஃபிஸ் உண்மை கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அதே மாதிரி ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தினால் இந்த உலகம் இந்த இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுமே சம்பித்து போனார்கள். ஸோ இந்த படம் வந்து ஒரு நாவலை தழுவி உருவாக்கப்பட்ட ஒரு படம், ஆனால் உண்மை சம்பவம், உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயத்தை நாவலாக அதை வந்து எடுத்து எழுதினாங்க. அந்த நாவலை இப்போ வந்து படமாக்கியிருக்காங்க. இது முக்கியமாக லாயர்ஸ் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தா, டூபான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1990s வந்து அவங்க வந்து பெருசாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. இந்த கேஸ் கிட்டத்தட்ட 15-18 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் இந்த கேஸை வந்து முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ இந்த நாவல் எழுதிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கேஸ் முடியலை, அது வரைக்கும் இந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த படம் எடுத்து முடிக்கும் போது இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட தீர்ப்புகளை கொடுத்து அந்த அந்த கம்பெனியவே வந்து பூட்டிட்டாங்க. நான்ஸ்டிக் தவ்வா, நான்ஸ்டிக் வேர்ஸ் வந்து நிறையா விற்கிறாங்க. ஸோ நான்ஸ்டிக்ஸில் அந்த நான்ஸ்டிக் மேலே இருக்கக்கூடிய அந்த டெஃப்லான்ற ஒரு லேயரில் வந்து நிறையா பாய்சனஸ் விஷயங்கள் இருக்குது. அது வந்து இந்த இயற்கைக்கு வந்து மிகப்பெரிய கெடுதலை உருவாக்குது அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாத்தையுமே ஒதுக்கி தூக்கி போட்டு அதிலிருந்து காசு வருது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி அதை பெருசாக்கி மிகப்பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பெருசாக வந்து மக்கள்கிட்ட அதை விற்று பணமாக்கியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிற ஒரு லாயர், ஒரு ஃபார்மர் மூலியமாக தெரிஞ்சுக்குவாப்பில், அவருடைய ஃபார்ம் வந்து ஒரு டூபான்ஸோடைய அந்த கம்பெனி பக்கத்தில் இருக்கும். அவருடைய லேண்ட் வந்து பொல்யூட் ஆயிரும், வாட்டர் பொல்யூட் ஆயிரும், அவருடைய அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுரும். ஸோ செத்து அதோடய இந்த தாடைகள்லாம் கருப்படைஞ்சு ஒரு மாதிரி ஆயிரும். இதெல்லாத்தையுமே நீங்கள் படத்தை பார்க்கும்போதே நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணிட்டே வருவாங்க. ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதுவும் உண்மை சம்பவம் அப்படிங்கும்போது அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப பதட்டம் அடையுது. ஒருவேளை நம்மளுடைய ஹைட்ரோ கார்பன் வந்தாலோ இல்லை ஸ்டெர்லைட் இன்னும் பெருசாக பண்ணாலோ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் வந்து ரொம்ப ஆழமாக நமக்குள்ளே வருது. நம்ம இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள், பல போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் யூஎஸில் ரெண்டே பேர் தான் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க, ஒன்று அந்த ஃபார்மர், இன்னொரு இந்த லாயர். ஸோ அவங்க நடத்தின போராட்டம் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் 15 வருடங்களாக இருந்தாலும் அவர்கள் ஜெயித்தார்கள். அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு, அந்த மாதிரியான ஒரு தெளிவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஆனால் அங்கேயும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது அப்படின்றது இந்த படத்தை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கும்போது தெரிய வரும். ஏன்னா சட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதோடய பிரச்சனையே. பணக்காரனுக்கும் அது ஓப்பனாக இருக்குது, ஏழைக்கும் அது ஓப்பனாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது ஏழை அவன்கிட்ட காசு இல்லை, தப்பிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் பணக்காரன் பணத்தை ஒரு லாயர்கிட்ட, ஒரு மிகப்பெரிய லாயர்கிட்ட கொடுத்தா போதும், ஏதோ ஒரு வகையில் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ பணம் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் உலகத்திலேயே சட்டங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதிலிருந்து ரொம்ப ஆழமாக அதை சண்டை போட்டு அது இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய திராணி பல லாயர்ஸ்க்கு இருக்குது. ரொம்ப சிறப்பாக வாதாடக்கூடிய லாயர்ஸ் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில். ஸோ அந்த மாதிரியான ஒரு லாயர் தான் இந்த படத்தில் வந்து இந்த கேஸை வந்து தூக்கி நிறுத்துறாரு. ரொம்ப அழகான சீக்வன்ஸ். இந்த படத்தில் நடிச்சக்கூடிய மார்க், நம்ம ஹல்க், அவெஞ்சர் சீரீஸுடைய ஹல்க், அவர் தான் இதில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவராகட்டும் இன்னும் பல கேரக்டர்ஸ் வந்து உள்ளே வருது, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். இப்படி தான் இருப்பார் போகிற ஒரு லாயர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமான லாயராக தான் வருவார். அதே நேரத்தில் அவர் வந்து ரிசர்ச் பண்ணுவாப்பில், ரிசர்ச் பண்ணும்போது அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய லா ஃபார்மில் அண்டர் கிரவுண்டு ஃபுல்லாமே டூபான்ஸோடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே கொண்டு வந்து தன் முன்னாடி வச்சு
அவ்வளோ நோட்ஸ் எடுத்து அவ்வளோ கிளியராக வந்து எவிடன்ஸ் வந்து ரெடி பண்ணுவார். அந்த விஷயம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு. ஒரு லாயராக இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இதை கொண்டு வந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு திரைப்படமாக இதை நான் கருதுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். முக்கியமாக லாயர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க, உங்கள் யாராவது லாயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த படத்தை தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணி இந்த படத்தை பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அவங்க எல்லாம் பார்க்கட்டும். கேவலமாக நடந்துக்கக்கூடிய பல லாயர்ஸ்க்கு வந்து இது ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்ப நியாயமாக இருக்கக்கூடிய லாயர்ஸ்க்கு இது இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டார்க் வாட்டர் அப்படிங்கிற இந்த படத்துக்கு பிஜிரியோஸ் வந்து தர ரேட்டிங் 10/8 சொல்லி தரோம். அதுக்குள்ளே அடங்கிடுமா அப்படின்றது எனக்கு தெரில, ஆனால் அது போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல.